ஹாய் ஹாய், சலாம் அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு அழகான காலை பொழுது. ஆமாங்க, காலையிலேயே எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கேன். என்னடா எங்கடா போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேங்க. எங்கே போயிட்டு இருக்கேனாக்கா, இன்றைக்கி வந்து ஸ்கூல் கிடையாது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம்ல ஒரு 10 நாள்கிட்ட லீவ் விட்டாங்க போல். அதனால் ஸ்கூல் கிடையாது. அதனால் வழக்கம் போல் அரபாவை பார்த்தீங்கனாக்கா நேற்று நைட்டே வந்து மெசேஜ் பண்ணிட்டாப்புல, இந்த வேலை இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன வேலைனாக்கா அந்த பில்டிங் மெட்டீரியல் வேலை, இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கனாக்கா அரபாவை போய் ஜாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. ஆமாம், அதுக்கு தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கேன். வாங்க, என்ன ஜாமான் வாங்கினேன் ஏது வாங்குறேன்ட்டு காலையிலே பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்றதையும் பார்ப்போம். ஸ்டே டியூன் காய்ஸ். இந்த இடத்துல கடை பூட்டி கிடந்ததுனால வந்து சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் தான் இப்போ வந்து. ஆமாம், அந்த இடத்துல போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆலு பரோட்டா ஒன்றும் வரல. வந்த உடனே அடிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டுதான். மேப்பில் செக் பண்ணி பார்க்கல, கடை 9 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அரபா பார்த்தீங்கன்னா காலையிலேயே போக சொன்னதுனால நானும் வந்துட்டேங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கடை கிட்டத்தட்ட ஒரு 8:30 திறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலிலேயே எவ்வளோ டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த கட்டுக்கம்பிலாம் வாங்கியாச்சுங்க. ஆமாம், இந்த ரோல்லாம் வந்து அரபா ஆல்ரெடி வாங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து நம்ம தமிழால் தான் வேலை பார்க்குறாப்புல இந்த தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இருக்காங்க. ஆனால் வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 வருஷமாக இருக்கும். ஆமாம், வேறு லெவலில். நம்ம பாரம்பரியமிக்க கம்பெனியில் வந்து இந்த கட்டுக்கம்பியை வாங்கியாச்சு. கட்டுக்கம்பியை வாங்கி வண்டியில் தூக்கி வச்சுட்டு நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த 100 வேலை இருக்குது. இங்கே வெல்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறவங்க வந்து இந்த ஹேண்ட் க்ளோஸ் கேட்டாங்க. அந்த ஹேண்ட் க்ளோஸ் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஆமாம், ஹேண்ட் க்ளோஸ் வாங்கினோடனே நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். அதை வந்து இங்கேயே பார்த்து வாங்கிடணும். ஏன்னா நம்ம வந்து போகிற வழியில் எங்கேயும் இருக்காதுல்ல, அதனால் இங்கேயே வாங்கிடுவோம். ஏன்னா அரபா பார்த்தீங்கன்னாக்கா நேற்றே அந்த க்ளோஸ் வாங்கிட்டாங்க. அந்த க்ளோஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பேக்கெட்டில் இருந்ததுனால செக் பண்ணாமல் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து ரைட் சைடில் உள்ளதாக இருந்திருக்கு, லெஃப்ட் சைடில் உள்ளது இல்லை. நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாப்புல ரெண்டுமே பேர் லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. சரி, இங்கே ஒன்று புதுசாகவே வாங்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோஸ் தாங்க வாங்க போனேன். வாங்க போன இடத்துல கிடச்சிடுச்சு. இது பார்த்தீங்களா, நம்ம ஊர் கரும மரம். நம்ம ஊரில் தான் இதை போட்டு வெட்டி அப்படி இப்படின்ட்டு இது பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதுக்காக தண்ணி லைன் சப்ளை எல்லாமே வச்சு பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் அங்கே கருவ காலங்காச்சிருக்கு. சரி, நம்ம கிளம்புவோம். ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே போகிறேன்னா ஹத்தாக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், அதுதான் நான் இது வண்டி ஓட்டிகிட்டு போனால் பர்ஸை அப்படியே ஓட்டிட்டு போயிருக்கேன் பாருங்க. ஆசி வச்சுருக்கோம், இதை எடுத்து நம்ம பொறுப்பாக கொடுத்துருந்தேன். இல்லாட்டி நம்ம மேலே தான் வரோம். ஏன்னு வச்சிங்களேன், நம்ம தானே வண்டி எடுக்கிறோம் போகிறோம் வரோம். அதனால தான் கொடுத்துட்டு வந்துடுறேன். காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் தெரியுமா? ஹத்தாக்குங்க. ஆமாம், என்னடா ஹத்தாக்கு போகிற அப்படின்னு கேட்டாக்கா, யாரோ ஒரு ஆளை வந்து, அதாவது புதுசாக வந்து ஆள் வராங்க ஒருத்தவங்க வேலைக்காக. என்ன வேலைக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த என்ன விளையாடாது, ஆமாம், ஆடு மேய்க்கிற வேலைக்குங்க. ஆமாம், ஆடு வந்து அரபா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக ஆடு வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆடு வந்து இப்போது 100 வந்துருச்சுங்க ஆடு. ஆமாம், இன்றைக்கி ஒரு 18 எத்தனை ஆடோ வந்துருந்துச்சு போல். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்கிறதுனால ஒரு ஆளால் பார்க்க முடியாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அரபாபா வந்து இப்போ வந்து ஆள் 100 புதுசாக எடுக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹத்தாவில் இருக்கார். லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டுருந்தார். நம்ம ஹத்தா அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்படி சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் இது வரைக்கும் ஹத்தா போனதே இல்லை. இங்கே வந்து 3 மேலே ஆகுது, பட் நான் ஹத்தாவுக்கு போனதே இல்லை. எனக்கு போகணுன்னு ஆசை. அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமா என்னன்ட்டு தெரியல. பட் அந்த எல்லைக்கோடு இறக்கியாச்சும் இப்போது போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி தான் ஊரில் இருக்கக்குள்ள நான் கேரளாக்கே போனது இல்லையா. அப்போ வந்து நினப்பேன், இங்கே வந்து எல்லாம் கேரளா ஆள்லாம் பார்க்கக்குள்ளே நினப்பேன் கேரளாவுக்கு வரணும் அப்படின்றக்குள்ள. என்ன ப்ரோ இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கீங்க கேரளாவுக்கு வந்தது இல்லையா அப்படின்ட்டுவாங்க. இது கேரளாவுக்கு இந்த வாட்டி போயே ஆகுன்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெக்கேஷன் போயிட்டு வந்தேன் கேரளாவுக்கு.
அதேமாரி இப்போது ஹத்தாக்கு போகணுன்ட்டு ஒரு இது இருந்துச்சு. இப்போ நம்ம ஹத்தாக்கு போக போகிறோம். ஆமாங்க, அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில், எங்கே இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவங்கள அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு இடத்தாலும் பார்த்துக்கிட்டாக்கா உண்டு. அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயும் அதிகமாக சுற்ற முடியாது. ஆமாம், சரி வாங்க போவோம். நான் ஹத்தா போகிற வழி நம்ம ரூட்டை பார்த்தீங்கன்னாக்கா நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஹத்தாக்கு. ஆமாம், இதுலேருந்து நம்ம லஹபாப் ரோட்டில் இருக்கோம்ல, நேராக இந்த ரோட்டில் வந்து இந்த லஹபாப்னு போட்டிருக்கோம் அந்த போர்டில், அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். போய்கிட்டே இருந்தாக்கா ஹத்தா வந்துடும் அப்படி தான் நினைக்கிறேன். லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. ஓகே, நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்ட்ரைட் ரோடுங்க, தெரியுதா போடு ஹத்தா, ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்படி இருக்கு பாருங்கள் லொக்கேஷன். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹைவேல ஃபுல்லாக இந்தமாரி கம்பி வச்சு வேலி வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து நம்ம கிராஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சேஃபாகவும் இருக்குங்க. அது மட்டும் பார்த்தீங்களாக்கா போகிற வழியில் நான் டேம்லாம் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கக்குள்ள பார்த்ததே. இங்கே வந்து அதிகமாக நம்ம அந்த சிட்டி சைட்லேயே இருக்கிறதுனால டேம்லாம் பார்க்க முடியாதா, இங்கே வரக்குள்ளே பார்க்கல, அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டி பறக்கத்தோண்டா சின்ராசே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப லென்த்தான பழமாக இருந்துச்சு, ஏன்னா அப்படியே ரூட்டே மாறுதுங்க. நான் வந்து ஹத்தாக்கு போல மொய்னாவோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போட்டுருந்துச்சு. போகிற வழியெல்லாம் ஒட்டகம் அப்படியே பச்சை பசுமையாக இருந்துச்சுங்க இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. ஆமாம், ஒரு வழியாக போகிறோம் நம்ம, சரி அந்த ஹத்தாக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஹத்தாக்கு நம்ம கடைசியாக போகல. ரூட்டை பார்த்தோன்னு தான் தெரியுது, டெக் டைவேஷன் டெக் டைவேஷன்ட்டு நம்மளை வந்து இந்த லெஃப்ட் சைடில் அனுப்பிச்சி விட்டாங்க. போகிற வழி தான் கிட்டத்தட்ட வந்து ஹத்தாக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 120 கிலோமீட்டர் இந்த ரைட் சைடில் போயிருந்தேனாக்கா என்னால் வந்து ஹத்தா போயிருக்க முடியும். நம்மளுக்கு வந்து ஹத்தா பார்க்கறதுக்கு இந்த வாட்டி கொடுத்து வைக்கல. அடுத்த வாட்டி நம்ம வந்து ஹத்தா போனாக்கா நம்ம கண்டிப்பாக போவோம். பசங்களோட போனாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. போன வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க ஹத்தாக்கு, அதாவது இந்த ஈத் லீவ் விட்டுருந்தாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹத்தாக்கு போயிட்டு செமையாக இருந்துச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய டேம்லாம் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சரி ஒரு லொக்கேஷனில் நின்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றேன். ஆமாம், பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த மலை பகுதியெலாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஊட்டியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சிங்க. ஆமாம், பார்க்குறதுக்கெலாம் என்ன சொல்கிறது, இந்தமாரி வெளியில் ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் நின்று இப்படி போகக்குள்ள ஒரு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த இடம் நம்மளுக்கு வந்து ஒரு ஞாபகத்தில் இருக்கும். நம்ம இன்றைக்கி நேற்று பண்ணல, நம்ம டூர் போகக்குள்ளே நம்ம இப்படி தானே பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு தானே போவோம். அந்த ரிலாக்ஸை இதை போட்டுட்டு அந்த டூரோட ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுங்க. ஒரு வழியாக ஹத்தா கிட்ட ரீச் ஆயாச்சு. ஆமாம், ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு இருக்குது ஹத்தா. ஆனால் நம்ம வந்து ஹத்தா போகிற வழியில் ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம வேறு வழிக்கு போயிடுவோம். ஏரியா எப்படி இருக்குது பாருங்கண்ணே. இந்தமாரி நேரத்தில் தானே வந்து ஏதாவது ஒரு பாட்டு நல்ல பாட்டாக போட்டுக்கிட்டு இளையராஜா ஏ ரமான் சாங் போட்டுக்கிட்டு அப்படியே இதெல்லாம் கடந்து போகக்குள்ள வேறு மாரி ஃபீல் உண்டாகுங்க. அந்த ஃபீலை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், பாறை அப்படியே பாறையாக இருக்குங்க. ரெண்டு சைட்லேயும் அப்படியே பாறை பாறையாக இருக்குது. ஒரு மலையில் ஒரு இது கிடையாது. காற்று நல்லா ஆனால் ஜில்லுன்னு அடிக்குது. போகிற பகுதி எல்லாமே வந்து மலைப்பகுதி தான். மலை இல்லை, மலைப்பகுதி தான். அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல். அரபா விட்டது எதுவும் ஃபோனு வராத வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஃபோனு வந்துச்சுனாக்கா ரூட்டுக்கு தகுந்தமாரி என்ன ஸ்பீடோ அதுக்கு தகுந்த லிமிட்டில் போய்க்க வேண்டியது தான். எப்படி இருக்கு பாருங்க பா, எல்லாம் பெரிய பெரிய பாறையாக இருக்குங்க. சரி, நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் வேறு என்னென்னலாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். எதுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருக்கேன்ல, இது ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் வராரு என் கூட. இப்போது அவர் நம்பர் எதுவும் என்கிட்ட இல்லை. அரபாபுக்கு கால் பண்ணி கேட்கணும், நம்பர் கொடுங்கன்ட்டு ஜஸ்ட் லொக்கேஷன் மட்டும்தான் அனுப்பிச்சி விட்டாங்க. நீ அங்கே ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க அரபாபு. அரபாபுக்கு கால் பண்ணாக்கா அவங்க கால் பண்ணி வர சொல்லிவிடுவாங்க. அவரை அழைச்சிக்கிட்டு நம்ம இஸ்பாக் வர வேண்டியது தான். இஸ்பானா அந்த ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லுவாங்கள, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர வேண்டியது தான். எவ்வளோ பெரிய பாறையை பாருங்க. இந்தமாரி ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதே ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல.
அவ்வளோ அமைதியாக இருக்கு. கிளாஸ்லாம் இறக்கி விட்டோனாக்கா அப்பா அந்த காத்துக்கும் இந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு இந்த வழியில் அப்படியே போகிறது என்ன சொல்கிறது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. துபாயில் இப்படியும் இருக்குது. நம்ம துபாயில் வந்து அவுட் ஆஃப் சிட்டி எப்படி வந்தோனாக்கா இந்தமாரி ஏரியாலாம் பார்க்கலாம். எப்போயாவது வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஹத்தா போகலாம். ஹத்தா வந்து சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸு, ஒன் ஆஃப் த நீங்கள் வந்து துபாயில் பார்க்க வேண்டிய நம்ம புர்ஜ் கலிஃபா பார்க்கலாம், அதுக்கப்புறம் புர்ஜில் இருப்போம். அந்தமாரி இதெல்லாம் பார்க்கக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இந்த ஹத்தான்ற ஒரு ஏரியா தெரியாது. அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு. ஒன்று அந்த உள்ளே போனீங்கனாக்கா சரியான டூரிஸ்ட் பஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கெலாம் போனாக்கா வந்து பார்க்குறதுக்கே வேறு மாரி இருக்கும். அதேமாரி சவுதியில் வந்து இதேமாரியே வேறு லெவலில் இருக்கும். அங்கே வந்து அப்பா எனக்கெலாம் பயமாக இருந்துச்சு, இந்த ரோடு எப்படி போய்கிட்டு இருக்கு நேராக. அங்கே அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊட்டி அந்த குண்டூசி வளைவு, குண்டூசி வளைவுன்னு வரும்ல, அந்தமாரி வளைவாக தாங்க இருக்கும். அப்பா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். எப்படி எந்த ரூட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நம்ம தமாம், நான் வந்து தமாம்லேருந்து மக்காவுக்கு போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாயிஃப் ரூட்டு அது எடுத்திருந்தாங்க. அந்த ரூட்டில் அப்போ இன்னும் இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த வீடியோலாம் இருக்கா இல்லை இப்போ என்கிட்ட. அவ்வளோ இதாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு கூட போயிருந்தோம். உமராவுக்கு அவங்க ஃபேமிலியோடு போய் வந்திருந்தாங்க. எங்கள் நானும் அவங்க கூட போயிருந்தேன். அப்போ நான் வந்து தமாமில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்குள்ள உமராவுக்கு வந்து என் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு உமரா செஞ்சிருவேன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குள்ள ஒரு வாட்டி அவரு கூட போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுனால அவரு கூட போனேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வேறு ரூட்டில் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூட்டில் பஸ்ஸு போகிறதுக்கு அலோடு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் பஸ்ஸு போகிறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். அவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க ரோடு. நம்ம போச்சு, ஆனால் வந்து கொரோலா காரில் போனோம். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அங்கே போனது. நீங்கள் இங்கே அங்கே இருக்கீங்கனாக்கா, தமாம் சைடில் இருக்கீங்கனாக்கா இல்லை ரியாத் சைடில் இருக்கீங்கனாக்கா அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள், வேறு மாரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே மலை பகுதி தான். நம்ம ஒன்றும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. நான் மேப் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு மொபைல் என்கிட்ட இல்லை, நான் மேப் இதில் தான் வச்சுருக்கேன். நான் இன்ஷால்லா அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். மலை மேலே ஏறுறதே எனக்கு தெரியலங்க, ஆனால் காது அடைச்சிருச்சு. காது அடைச்சவனே தான் தெரியுது நம்ம மலை மேலே ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். கரெக்டாக அந்த ஒரு அந்த எப்படி அப்படின்ட்டுலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக நேராக போய்கிட்டே இருக்கு பாருங்கள். ரோடு ரூட்டை வந்து அவ்வளோ கிளியராக போட்டு வச்சுருக்காங்க பா. அதான் இங்கே பாருங்கள் மூணு ட்ராக்கு, அந்த பக்கம் மூணு ட்ராக்கு, மலையை குடஞ்சி. இங்கே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு. மலையை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இதுமாரி ரூட்டு இருந்துச்சுனாக்கா பா 100 வாட்டி கூட டெய்லி போயிட்டு வரலாம், ஒரு இதே இருக்காது. நார்மலாக நம்ம சிட்டியில் ஓட்டுற மாரியே இருக்குங்க, ஒரு மலைப்பகுதியில் ஓட்டுற மாரியே கிடையாது. ஆனால் இந்த காதெல்லாம் அடைக்க பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது ரோடு வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியை வந்து அப்படின்னு தான் போகுது. எப்படி இருக்குன்ட்டு பா. நான் மேப் ஃபாலோ பண்ணுறேன், அப்படியே விட்டுற போகிறேன் ரூட்டு. ஏதாவது நேராக போய்கிட்டே இருக்கிறதுனால திருப்பி திருப்பி வரேன், இல்லாட்டி நான் வந்து ஏதாவது ஒரு ரூட்டை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி கடைஞ்சி வச்சுருக்காங்கன்ட்டு பா. இந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ இது வந்து எவ்வளோ பெரிய மலையாக இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் ரெண்டுமே ஒரே மலையாக இருந்திருக்கோம். இதை வந்து பொழந்துருக்காங்க நடுமண்டையிலே பிழக்கிற மாதிரி. ஓ சர்ன்னு ஓடுதுங்க வண்டி. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கல, வண்டி பாட்டு மோவாது, இது இறக்கம்னு நினைக்கிறேன். சரிங்க நான் அப்டேட் பண்ணுறேன் போயிட்டு. இதில் போனால் ஹத்தா. ஆனால் நம்ம ஹத்தாவுக்கு போகல, நம்ம போகிறது பார்த்தீங்கன்னாக்கா முனை. ஆமாம், முனைக்கு போகிறோம். முனைப்புற ரூட்டு சின்ன ரோடாக இருக்கா, டபுள் ட்ராக்கு, அந்த பக்கம் டபுள் ட்ராக்கு, இந்த பக்கம் டபுள் ட்ராக்கு. புது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமும் வரதுனால எனக்கு ஒரு இதாகவே இருக்குது. எதாவே இருக்குனாக்கா ஒரு இதாகவே இருக்குது. இது நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். வந்துட்டாங்க. இவர் இங்கே தான் இங்கே தங்கியிருக்காரு. ஃபோன் பண்ணி சொன்னேன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பள்ளி இருக்குது. Bye.
நம்ப முடியல. திஸ் இஸ் துபாய், எல்லாம் இருக்கு இங்கே. கர்வ மரமும் இருக்கு, புர்ஜ் கலிஃபாவும் இருக்கு, வேற லெவலில். இவர் நம்ம ஊர்கிட்ட வரு. இது வந்து நான் துபாயில் சிட்டியில் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்தது கிடையாது. டவர் வந்து வேறு மாரி தான் இருக்கும். இங்கே பன்னை மரம் மாரி, தென்னை மரம் மாரிலாம் இருக்கும். இங்கே ஒரு பழைய அரண்மனை இருக்கு பாருங்க. எல்லாம் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருக்குது. இங்கே வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்க. இயற்கையான சூழல், காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாரி. சரி, நம்ம வந்தாச்சு இடத்துக்கு. அதை ஒருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்தோடனே கூட்டிகிட்டு போக வேண்டியதாங்க. ஆமாங்க, வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சர்வில் இறங்கிட்டுருக்கு. ஆமாம், வந்து அவங்கள வந்து கூட்டிட்டேன். என் பக்கத்தில் தான் உக்காந்துருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஒன்றும் பழக்கம் இல்லாதனால அவங்கள வீடியோ எடுத்து காட்ட முடியல. இன்ஷால்லா நம்ம வேலைக்கு இங்கே தானே வரப்போ இருக்க வேலை செய்ய போகிறாங்க, நம்ம கூட தானே வேலை செய்ய போகிறாங்க. ஆமாம், அதனால் வந்து நம்ம அப்பப்போ நம்ம வந்து அவர்கிட்ட வந்து பேசி நம்ம ஏதோ வீடியோ போடுவோம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்க, அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்போயே மணி கிட்டத்தட்ட ஒரு 3வது, வீட்டுக்கு சேர்றதுக்கு 4 ஆகிடும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன ஏரியாவே ஜொலி ஜொலிக்குதா. நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கனாக்கா இந்த கிளினிக் தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கூட இருக்காப்புல பதவி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லு வலி அதிகமானதுனால பல் பிடுங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த பல்லை பிடுங்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பதவி வந்து இந்த டென்டல் ரூமில் இருக்காப்புல. நம்ம வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே